ராகுல் காந்திக்கு எதிர்ப்பு தெரிவித்து தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் கோவையில் கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காங்கிரஸ் தொண்டர்களின் வாகனங்களை தாக்கி கொடியை எரித்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மதுரையில் ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் மற்றும் தமிழர் விடியல் கட்சியினர் ஆகியோர் கோவை காந்திபுரம் பேருந்து நிலையம் அருகே கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் கொடூரமாக கொலை செய்யப்படுவதற்கு உதவிய சோனியா தலைமையிலான காங்கிரஸ் கட்சியையும் ராகுல் காந்தியையும் மன்னிக்க மாட்டோம் என முழக்கமிட்டனர். இந்நிலையில் அவ்வழியாக திமுக காங்கிரஸ் தொண்டர்கள் வந்த வாகனங்களை தாக்கி அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் கட்சியின் கொடியை கிழித்து எறிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். காங்கிரஸை செய்த துரோகத்தை, இந்தியா ஆயுதம் கொடுத்த துரோகத்தை மறந்திருப்பார்கள் என்ற நம்பிக்கையிலே தமிழ்நாட்டுக்கு ராஜீவ்காந்தியும் சோனியா காந்தியும் வாக்கு கேட்க வருகின்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ஈழத் தமிழர்களுக்கு காங்கிரஸ் செய்த துரோகத்தை மறக்கவில்லை. ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் சோனியாவையோ காங்கிரஸையோ ராகுலையோ மன்னிக்க மாட்டார்கள்.